ஹாய் காய்ஸ் வெல்கம் டு திலகா விளாக்ஸ் இன்றைக்கி இந்த விலாக் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா மாடியில் வந்து தோட்டம் வந்து அமைச்சிருக்கோம் கொஞ்சமாக ரொம்பவுமே நிறையாலாம் இல்லை இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ரெண்டு விதமாக இருக்கும் ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து எப்படி இருந்தது அடுத்தது எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த செடியெல்லாம் நல்லா இப்போ பார்த்துக்குங்க இதுதான் வந்து ரோஸ் செடி இப்போ வந்து இதில் வந்து ஒரு அஞ்சாறு பூ பூத்து இருக்குது இல்லைங்களா இதே வந்து ரெண்டு மாதம் கழித்து எடுத்த வீடியோவும் வரும் அப்படினு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இது வந்து கத்திரி கத்திரிக்காய் இங்கே வந்து ரெண்டு செடி வந்து நட்டுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா வந்து பீன்ஸு இப்போ தான் வந்து எல்லாம் நட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு கீழே இருக்கிறது வந்து பட் இது வந்து அவரை செடி பூ இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா பூத்து இருக்குது அவரை செடி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் செடி இது வந்து நாட்டு ரோஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த செடி இருக்குது இது வந்து அரைக்கீரை விதை நாங்கள் வந்து விதைச்சது இது வந்து அரைக்கிற ஸோ வீட்டிலையே நம்ம அரைக்கிற அந்த மாதிரி பறிச்சா பறித்து நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது இல்லைங்களா ஸோ இதில் வளர்ந்துருக்கிற அந்த செடியெல்லாம் மட்டும்தான் வந்து அம்மா பறிச்சுட்டுருக்காங்க ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் எது வந்து நம்ம விளைச்சலுக்கு போட்டு அதை வந்து நம்ம அறுவடை பண்ணி சாப்பிடும்போது அது ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து அதை பறிச்சுட்டு இருக்காங்க இது வந்து மிளகாய் நாற்று மிளகாய் நாற்று வந்து விட்டுருக்கோம் ஸோ அதை பறித்து கீழே போய் நடணும் நெக்ஸ்ட்டு தக்காளி நாற்று கூட இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து நாட்டு தக்காளி இதுவும் வந்து அரைக்கிற அதுலேயே வந்து ஒரு சிலது வந்து நல்லா வளர்ந்துடுச்சு இன்னும் சிலது வந்து கொஞ்சம் சரியாக வளரல ஏன்னா வந்து அது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதால இன்னொரு பேகு ஒரு ரெண்டு மூணு பேக் இதே மாதிரி நல்லா வளர்ச்சி இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பிடிப்பொடியாக இருக்குது அது எதனாலன்னு தெரியல ஸோ மண் வந்து மிக்ஸ் பண்ணது சரி இல்லையா இல்லை ரொம்ப நெருக்கமாக இருக்குதான்னு தெரியல இதில் சூப்பராக வளர்ந்துருக்கு நல்லா இருக்குது ஸோ இதில் வந்து எது நல்லா வளர்ந்துருக்கோ அதெல்லாம் வந்து பறிக்கணும் ஃபுல்லாகவே வந்து தான் வந்து இந்த தடவை போட்டிருக்கோம் இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் மேலே இதெல்லாம் நல்லா பெருசாகவே வளர்ந்துடுச்சு நல்லா இருக்குது ஸோ இது ஃபுல்லாகவே வந்து அரைக்கீரை போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு ரோஜா செடி இருக்கும் கத்திரி செடி க இது அவரை செடி அவர் அவரை வந்து கொடி இல்லை கொடி அவரை வந்து கீழே போட்டிருக்கோம் இது வந்து செடி அவரை செடியில் சின்ன சின்ன செடியாகவே போக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து இப்போ பறித்து வச்சுட்டாங்க இது வந்து பறிச்சுட்டுருக்காங்க இதெல்லாம் ஸோ வந்து பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ச நம்மளே வந்து மாடியில் ரொம்ப வந்து நம்மளுக்கு பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி அந்த அரிசி பேக் பாருங்க நான் அந்த சைடு வச்சிருக்கிறது வந்து அரிசி மூட்டையிலேருந்து வர அந்த பையிருக்கு இல்லைங்களா அதில் வந்து நாங்கள் ஆல்ரெடி பேரூராட்சியில் போயிட்டு மண்புழு உரம்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா அது செம்மண் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட நிலத்தடி மண் இது மூணுத்தையும் வந்து கரெக்டான அளவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் நாங்கள் எடுத்துகிட்டு பண்ணிட்டோம் இப்போ தாரா வந்து பண்ண பாருங்கள் அந்த கீரையை வந்து பறிச்சுட்டு வந்தாச்சு ஸோ சமைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பறித்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அவன் அவன் மேடம் வந்து க்ளீன் பண்ணணுன்ட்டு ஒரே ஆசை அவங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் பாருங்கள் ரொம்ப சேட்டை சேட்டையிலே பெரிய சேட்டை எங்கள் தாராக்கு தான் இருக்குது ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா இது வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது ஸோ அதனால் தாரா வந்து அப்போ குட்டி பாப்பா மாதிரி இருப்பாள் முடியெல்லாம் வந்து வளராமல் இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் அவளோட ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக இருக்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப சேட்டை பொண்ணு ஆனால் ரொம்ப சம்மத்தாகவும் இருப்பாள் இதுதான் வந்து நம்ம மேலேருந்து பறிச்சுட்டு வந்த அந்த அரைக்கிற ஸோ இப்போ வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம் ரெண்டு மாதம் கழித்து பாருங்கள் அவரை கொடி வந்து கீழே நட்டுருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இப்போ நட்டாச்சு நல்லா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் கொடி போயிடுச்சு ஃபுல்லாக அந்த மரம் செடி இங்கே பாருங்கள் அந்த பைப்பெல்லாம் சுற்றியே வந்து வந்துடுச்சு மாடியில் போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிடுச்சு நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ரோஸ் செடி நல்லாவே வளர்ந்துடுச்சு ரோஸ் செடி இப்போ ரோஸ் இருக்குது பூத்து இருக்குது ஆனால் கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு இந்த வெயிலால் மாடியில் பார்த்தீங்கன்னா நித்தியமல்லி பூத்து இருக்குது ரொம்ப வந்து இப்போ கீழே இருக்கிற தலை பறிக்க முடியல இதை பார்த்தீங்கன்னா இந்த அவர செடி வந்து இந்த கொடி எப்படி இருக்குது பாருங்களா இதில் ஃபுல்லாக சுற்றிடுச்சா இப்போ தான் இங்கே காய்ச்சிட்ருக்கு தெரியுதுங்களா கொஞ்சம் இது வந்து பிஞ்சியாக தான் இருக்குது ஸோ இது கொஞ்சம் முத்தனாக தான் அடுத்தது இதில் ஏதாவது சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ தான் நிறைய பூ விட்டுருக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதால சீக்கிரமாக செடி வந்து காஞ்சிடுது இது பார்த்திங்களா விட்டுருக்கு ஸோ இந்த கொடி பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு கீழே பார்த்தீங்கன்னா மருதாணி செடியில் சுற்றி இங்கே ஒயர் மேலாம் அப்படியே அவங்க சுற்றி அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருங்கை செடிகள்லாம் ஃபுல்லாகவே வந்து அவங்க கவர் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் வந்து மாடி வரைக்கும் வந்திருக்கு அவரக்கொடி நம்மளோட அவர ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா அது உட்காச்சுக்கு பாருங்கள் பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே வதங்கிடுது இந்த வெயில் சீசன்ன்றதால நல்லா வதங்கி கொட்டிடுது இங்கே நல்லா கொத்தா வளர்ந்துருக்கு நல்லா இருக்குது இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா இதில் வந்து எந்த ஒரு கலப்படம் ஐ மீன் கலப்படம் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா அந்த மருந்தெல்லாம் எதுவும் தெளிக்கலை எல்லாமே நம்மளோட இயற்கை உரம்தான் இயற்கை உரம் மீன்ஸ் அங்கே ஆல்ரெடி வந்து பேரூராட்சியில் போயிட்டு இந்த இயற்கை உரம் வாங்கிட்டு வந்தீங்களா அந்த உரத்தை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த செடியெல்லாம் ஃபுல்லாகவே போட்டது எல்லாமே இது மூலயமா தான் போட்டது இன்னும் நம்ம மாடியில் வந்து தக்காளி எல்லாம் வந்து காய்ச்சிருக்கு ஸோ அதை பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா சிறுக்கீரை சிறுக்கீரை இப்போ தான் வந்து போட்டு இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஒரு நாலஞ்சு தொட்டியில் வந்து சிறுக்கீரை தான் போட்டிருக்கோம் இது வந்து கத்திரி கத்திரி வந்து கொஞ்சம் பூச்செடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு மூணு கத்திரிக்காய் அதில் வந்து பறித்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை கட் பண்ணி விட்டுருக்காங்க நல்லா இது துளிர்க்கணுன்றதுக்காக ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சிறுக்கீரை தான் பில்லெல்லாம் கொஞ்சம் நிறைய வந்துடுச்சு இதில் எடுத்துடலாம் ஸோ நம்ம வீட்டிலே இந்த மாதிரி டப்பா ஏதாவது வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் டப்பா இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி அழகாக அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுவும் வேஸ்ட் அண்ணன் கூட தான் ஸோ இதில் வந்து அந்த இயற்கை உரம் ப்ளஸ் செம்மண் நார்மல் நம்ம நம்ம நிலத்தடி மண் இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த கீரை இதை போட்டிருக்கோம் இது ஃபுல்லாகவே அப்படி தான் இது வந்து ரோஸ் செடி இதில் பூ வந்து இன்னும் பூக்கலை ஒரு மூணு பூ பூத்துது அதோடு இன்னும் வரலை ஸோ இந்த மணெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க கட் பண்ணி விட்டால் கொஞ்சம் அது வளரும் ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி செடி இருக்குது தக்காளி செடி பூ பூத்துருக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து தக்காளி ஏதோ காய் காய்ச்சிருக்கு பாருங்க ஆல்ரெடி அதில் வந்து ஒரு அஞ்சாறு தக்காளி வந்து பறிச்சுட்டோம் ஸோ இப்போ இதெல்லாமே காயாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸ் நாட்டு ரோஸ்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ தான் மூணு பூ பூக்குது ஆனால் என்ன ஒன்று எல்லாமே நல்லா உயரமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பச்சை மிளகா பச்சை மிளகா இது காரமாக இருக்குது ஏன்னா கரும் பச்சையாக இருக்குது பார்த்தா தெரியுதுங்களா பூ விட்டுருக்கு ஆனால் காரம் இது தான் வந்து குட்டி குட்டியாக வளருது எல்லாமே இது உள்ளே வந்து புதினாவும் இருக்குது புதினா வந்து நட்டு வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் வா நிறைய இருக்குது தக்காளி தக்காளி இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷு நம்ம எதுவும் வந்து இதில் மேலே எதுவும் அடிக்கிறதில்ல பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு மருந்து அடிக்கிறாங்க மருந்து மீன்ஸ் இஞ்சி இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி அது ஒரு ப்ராசஸ் இருக்குது அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன் இதுவும் புதினா இது வெயில் காரணமாக வந்து ரொம்பவும் குட்டி குட்டி குட்டியாக பொடிப்பொடியாக இருக்குது பாருங்க நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை பருப்பு கீரை வந்து அதுவாக வளருது இதில் ஸோ இதை நாங்கள் அப்படியே விட்டுவிட்டோம் இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதில் அடுத்த கீரை வந்து போடலான்ட்டு இங்கேயும் தக்காளி தான் தெரியுதுங்களா ஈவினிங் டைம் ஸோ தண்ணி ஊற்றணும் அதனால் கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு டைம் இல்லை ஸோ இதிலே வந்து நிறையா காட்சி இருக்குது தக்காளி இதை பாருங்கள் பார்க்கவே நம்ம வீட்டில் வள விளைஞ்சதை நம்மளே வந்து சாப்பிட்றது வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் ஸோ அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது மோஸ்ட்லி இப்போ வர தக்காளி எல்லாம் வந்து மேலே வந்து நல்லா இருக்குது ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சரியில்லாமல் இருக்குது ஸோ நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சுட்டு அதை நம்ம பறித்து சாப்பிட்டா அதில் ஒரு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அது தாங்க நிம்மதி நம்மளுக்கு அடுத்தது இதுவும் தக்காளி செடி தான் பாருங்கள் செம்ம ஹைட்டு வா இதில் நிறையா இருக்குது இன்னும் பழுக்கலை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து வெயிட்லே சாஞ்சிடுச்சு ஏன்னா இதில் நிறைய தக்காளி இருக்குது பாருங்க இது கொஞ்சம் செங்காவாக இருக்குது ஸோ செம்மையாக இருக்கா நம்ம தூக்கினா எடை குடமாக தூக்கிட்டால் எதாவது உடச்சிக்கும் கிளை ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது ஸோ இங்கே வந்து மாடியில் இதெல்லாம் போட்டிருக்கோம் அடுத்தது கீழே வந்து என்னென்ன போட்டிருக்கோன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு கீழே வந்தாச்சு கீழே பார்த்தீங்கன்னா அதே தான் தக்காளி வளர்ந்து வருது இப்போ தான் கொஞ்சம் பூ விட்டுருக்கு இது வந்து பச்சை மிளகா மேலே போட்டோம் இல்லைங்களா அதே விதையில் போட்டது பண்ணது தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கரும் பச்சை கண்டிப்பாக இது காரம் தான் ஏன்னா ஒரு பத்து பஞ்சு மிளகா வந்து ஆல்ரெடி பறிச்சாச்சு நீட்டை பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த மிளகா பார்க்கவே பயமாக இருக்குது எவ்வளோ காரமாக வேறு இருக்கா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி இது வந்து மணத்தக்காளி கீரை அது கொஞ்சம் பூச்சி விட்டுருச்சு இது ஸோ கட் பண்ணி விட்டுருக்காங்க இது மேலே பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க இப்போ தான் பூ வந்து வளருது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே காணும் இருக்காங்க பாருங்கள் ரெண்டு தக்காளி அவங்க வளர்ந்துட்டே இருக்கிறாங்க தெரியுதுங்களா தெரியுதுங்களா மறைச்சிடுச்சா ஸோ இப்போ ரெண்டு தக்காளி வந்து இங்கே காய்ச்சிட்டுருக்கு ஸோ உள்ளெல்லாம் இருக்குது உள்ள வந்து இந்த டைமில் கையை வச்சால் பூச்சி எதாக இருக்கும் போதும்னு ஒரு பயம் வேறு ஒன்றும் இல்லை இது மிளகா இது எல்லாமே மிளகா தான் இந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் லெமன் செடி ஸோ லெமன் வந்து இப்போ நல்லா காய்க்குது வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியுதுங்களா ஸோ நிறைய தான் காய்ச்சிட்டு வருது ஸோ ஊருகாய் அந்த மாதிரி போட்டுருக்கோம் நெக்ஸ்ட் அடுத்த செடி என்னென்னு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நிறையா இருந்தது காஞ்சிடுச்சுன்றதில் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு ஸோ இதுவும் பச்சை மிளகா தான் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முல்லைங்கே இப்போ தான் போட்டிருக்கோம் ஸோ இது இன்னும் வளரலை ஸோ எல்லாமே பச்சை மிளகாய் இது வந்து ஒரு பப்பாளி மரம் ஏற்கனவே இந்த பப்பாளி மரம் வந்து வயசாகிடுச்சதுக்கு ஸோ அது வந்து காலி ஆயிட்டாங்க அடுத்ததால் புதுசாக இவங்க இருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரும்பு கரும்பு வந்து நட்டுருக்காங்க இது எல்லாமே தக்காளி செடி தான் என்ன ஒன்றுன்னா இந்த தக்காளி செடி வந்து ரொம்பவுமே நீட்டாக இருக்குது ஹைட்டும் சரி அந்த தக்காளி வந்து வளர்ந்துச்சுன்னா ஃபுல்லாகவே அப்படியே சாஞ்சிடுது இதுதான் வந்து அவரை கொடி நெக்ஸ்ட் இது வந்து மருதாணி செடி ஸோ நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு ஓகே இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது பச்சை மிளகாய் இது வந்து குண்டு குண்டாக காய்க்கிற பச்சை மிளகாய் இது இது பூ விட்டுருக்கு இது வந்து தக்காளி செடி பார்த்திங்களா எவ்வளோ ஹைட்டு பாருங்க நெக்ஸ்ட்டு இது வந்து அவரை கொடி கிடையாது இது செடி இது செடி இப்போ தான் கொஞ்சம் காய்ச்சிட்டு வருது ஸோ இதெல்லாமே இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து கற்றாழை இது வந்து அவர செடி தான் இது செடி இது ஸோ இது கொஞ்சம் வந்து காஞ்சி போயிட்டு கொஞ்சம் அதுமாதிரி மாதிரி பார்த்தீங்களா இந்த இடத்துல பூச்செடிக்க ஆரம்பிக்குது ஸோ இது வந்து மருந்து தெளிக்கணும் இது வெண்டைக்காய் வெண்டை செடி இது வந்து கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் இது வந்து சின்னதுலேயும் சீக்கிரமாக காய்ச்சிடுது நல்லா இருக்குது ஆனால் புதினா ஃப்ரெஷ்ஷான புதினா நம்ம வீட்டிலே நம்ம நட்டது இது ஸோ இது நல்லாயிருக்கு ஸோ வெண்டைக்காய் இது அவரை தான் இது பச்சை மிளகாய் ப்ளஸ் புதினா கீழே நட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி காய்ச்சிருக்கு வெண்டைக்காய் இப்போ தான் காய்ச்சிருக்கு இது தக்காளி வெண்டைக்காய் அவரைக்காய் தக்காளி வந்து இந்த சைடு பாருங்கள் நிறைய இப்போ தான் காய்ச்சிருக்கு அவரைக்காய் இப்போ தான் பூ விட்டுருக்கு அவரைக்காய் வந்து இது காய்க்குது பாருங்கள் இப்போ தான் காய்ச்சிகிட்டே இருக்குது தெரியுதுங்களா காய்ச்சிகிட்டே இருக்குது ஸோ இப்போ இதுதான் அவரை செடி தக்காளி தக்காளியெல்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது நல்லா வளர்ந்துட்டுருக்கு இந்த சைடு வந்து வாழை மரம் இருக்குது தண்ணி எல்லாமே கை கழுவுற தண்ணி பாத்திரம் வளர்க்குற தண்ணி எல்லாமே இந்த செடிங்களுக்கு வந்துடும் இது வாட்டர் ப்யூரிஃபையர்லேருந்து வர அந்த வேஸ்ட் தண்ணி வந்து ஃபுல்லாக பைப்பொழியாக இங்கே வந்து செட் பண்ணி விட்டோம் ஸோ எந்நேரமும் இங்கே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது கிடையாதுங்க ஸோ இதுதான் எங்களுடைய தோட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ